ஃப்ரைடே நைட் 10 மணி எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் காரணம் டிவியில நம்மோட நிகழ்ச்சி தான் சாம்பியன் சஞ்சோக் இருக்கு அடிக்கடி தான் பிரேக் இருக்கு நல்லா பண்ற ஆளுக்கு தான் 5 லட்சம் பிரைஸ் இருக்கு ஒரு கதை ஒரு ஜோக் கதை ஒரு காக்கா புறா கதை சார் ஒரு நீளமான வானம் சார் அதுல ரெண்டு கருப்பான காக்கா பறந்து பேந்துச்சு சார் ஒன்னு ஈர காக்கா இன்னொன்னு ஃப்ரெண்டு காக்கா சார் கீழே பாவம் சார் ஒரு புறா சேர்ல மாட்டிச்சு சார் என்ன காப்பாத்துங்கன்னு கத்துச்சு சார் மேல பெய்ந்த காக்கா கீழே பார்த்து ஆசையோட கீழே வந்துச்சா சார் ரொம்ப ஆசையோட கீழே வந்துச்சா சார் அப்ப காக்கா புறா பார்க்க புறா காக்கா பார்க்க ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் சார் தங்க ஓடிந்துக்கு அந்த காக்கா அந்த புறாவோட கைய பிடிச்சு மெதுவா தூக்கிச்சா சார் அந்த புறா என்ன தெரியுமா சார் பாட்டு பாடிச்சு கருப்பான கையால என்ன பிடிச்சா காதல் என் காதல் அப்படின்னு பாட்டு திடீர்னு புறா ஃபீல் பண்ணி அழுச்சா சார் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுச்சா சார் அதுக்கு அந்த காக்கா கேட்டுச்சான் ஏன் அழுவுற ஏன் அழுவுற அதுக்கு அந்த புறா சொல்லிச்சான் ஒண்ணு எனக்கு பூச்சிருக்கு ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்ன சேர முடியாது ஏன் சேர முடியாது ஏன் சேர முடியாதுன்னு சொல்லி அதுக்கு அந்த புறா ரெண்டு பேரோட கையையும் இப்படி நீட்டி சொல்லிச்சான் பாரு நான் வெள்ள நீ கருப்பு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கா காக்கா ஏய் யார பார்த்து கருப்புன்ற பாண்டியராஜன் சார் நடிச்ச கொல்லங்குடி கருப்பு ஆயி கருப்பு நம்ம உமாக்கா ஜோடி நம்பர் ஒன்ல போட்டிருந்த டிரெஸ் கருப்பு நான் போட்டிருக்க டிரெஸ்ஸே கருப்பு தான் அதுக்கு அந்த ஈரக்காக்கா சொல்லிச்சான் கண்ணு உடுக்கன்னா வெளிய மாதிரி காட்டுற அப்படி சொல்லிட்டு பறந்து போட்டான் சார் பறந்து போட்டா சார் எங்க தெரியுமா சார் போச்சு டைரக்டர் சங்கர் வீட்டுக்கு போயிட்டு சங்கரை பார்த்து ஒரு பாட்டு படிச்சுட்டேன் அப்படின்னு பாசார் சங்கரும் கிராபிக்ல மெல்லிய மாதிரி விட்டாச்சு வந்து வெளில வந்த காக்கா இப்போ நான் சக்க சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி ஒரு நல்ல ஒரு கைதடுங்க நிறைய சாதிச்சவங்க மேடைக்கு வந்தாங்கன்னா நல்ல கலைஞர்கள்லாம் அவங்களை கௌரவிக்கிறதுக்கு எந்திரிச்சின்னு கைதட்டுவாங்க நம்ம எல்லாம் எந்திரிச்சின்னு கைதட்டுவோம்